Welcome students, 12th standard, subject Biozoology, unit 2, chapter 6, evolution, topic Lamarck theory. Today class, theory of biological evolution topic la, Lamarck's theory pathi paakapom. Lamarck's theory. You know very well about that Lamarck அப்படிங்கறவரை பத்தி உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் அவரோட ফুল நேம் ஜீன் பாப்டிஸ் டி லாமார்க் ஜீன் பாப்டிஸ் டி லாமார்க் அப்படிங்கறதுதான் அவரோட ফুল நேம் இவர் வந்து பாத்தீங்க அப்படினு சொன்னா ஃபர்ஸ்டா வந்து டு போஸ்ட்லேட் தி தியரி ஆஃப் எவல்யூஷன் இன் ஹிஸ் ஃபேமஸ் புக் கால்ட் பிலாசபி சுவாலஜி விலங்கியல் தத்துவம் என்ற நூலை 1809 ல எழுதினார் Two principles of Lamarckism theory என்ன சொல்லுது அப்படினு பாத்தீங்கன்னா theory of use and disuse and theory of inheritance of acquired characters Lamarck அப்படிங்கறவர் ஒரு great scientist மா இவரோட full name Jean Baptiste de Lamarck இவரோட famous book க்கு என்ன பேர் அப்படினா philosophy zoology விலங்கியல் தத்துவம் இயர் அடிக்கடி 1 mark ல கேட்பாங்க book ஓட name 1 mark ல கேட்பாங்க 1809 இவரோட பிரின்சிபல்ஸ் அப்படினு பாக்கும்போது தியரி ஆஃப் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அண்ட் தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்ட் கரெக்டர் இந்த ரெண்டே ரெண்டு தியரி மட்டும் தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க ஆக்சுவலா இன்னும் டூ மோர் தியரியும் இருக்கு பட் உங்க டெக்ஸ்ட் புக்ல கொடுத்திருக்காங்க இந்த ரெண்டு தியரி மட்டும் தான் கொடுத்திருக்காங்க அதனே டீச்சர் யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் தியரி பயன்பட அல்லது பயன்படாத கொள்கை அப்படினு சொல்வாங்க அதாவது அடிக்கடி யூஸ் பண்ணிட்டே இருக்கக்கூடிய உறுப்புகள் வந்து அளவுல பெருசாகும் இவர் சொல்லுவார் ஆனா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு இப்ப உள்ள நீயே இதை வந்து அக்செப்ட் பண்ண மாட்டேன் பட் அவரோட தியரி என்ன என்ன சொன்னார்ன்றத நம்ம சொல்லிடுவோம் அடிக்கடி எந்த ஒரு ஆர்கனை யூஸ் பண்றோமோ அது வந்து சைஸ்ல பெருசாயிடும் அதே டைம் வந்து எந்த ஒரு ஆர்கனை நம்ம யூஸ் பண்ணவே இல்லையோ அது வந்து காலப்போக்கில் வந்து டிகே ஆயிடும் ஸ்டென்ச் போயிடும் அப்படின்னு சொல்லுவார் அதுக்கு எக்ஸாம்பிளா பாத்தீங்க அப்படின்னா ஒட்டகச்சிவிங்கி இருக்கு இல்லையா ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து வந்து பயன்பட்டதுனால அதிக லென்த்தியா மாறினுச்சுனும் ஸ்னேக் இருக்கு இல்லையா ஸ்னேக்கோட லெக் வந்து யூஸ் பண்ணாம இருந்ததுனால ஸ்னேக்கு காலே இல்லாம ஆயிடுச்சுன்னு அவர் சொல்லுவார் பட் இப்ப யாரும் இதை அக்செப்ட் பண்ண மாட்டேன் இதே வந்து சிஎர் ஆர்கன்ஸ் தட் ஆர் யூஸ்ட் ஆஃபன் வில் இன்க்ரீஸ் இன் சைஸ் எதை யூஸ் பண்றோமோ அது சைஸ்ல இன்க்ரீஸ் ஆகுங்கிறார் அண்ட் தோஸ் தட் ஆர் நாட் யூஸ்ட் வில் ரீஜெனரேட் சாரி degenerate யூஸ் பண்ணாதது என்ன ஆகும் degenerate ஆகும் நெகின் ஜிராஃப் இஸ் an example of use யூஸ் பண்ணதுக்கு நெகின் ஜிராஃப் சொல்றாரு ஆனா இதே எக்ஸாம்பிள் ஜிராஃபியை வந்து நம்ம சார்லஸ் டார்வின் என்ன சொல்வார் அப்படின்னு சொன்னா அந்த ப்ரீவியஸ் ஒரு காலகட்டத்தில் நிறைய ஜிராஃப் வந்து கூட்டமாக வாழ்ந்துட்டு இருந்துச்சு அதில் குட்டையான கழுத்துடையதும் இருந்துச்சு நெட்டையான கழுத்துடையதும் இருந்துச்சு தரையில் உள்ள புல்லெல்லாம் தீர்த்ததுக்கு அப்புறம் இந்த குட்டையான கழுத்துடைய ஜிராஃபியால என்ன பண்ணிக்க முடியல மேல உள்ள இலைதலைகளை எட்டி எக்கி பறிச்சு சாப்பிட முடியல அதனால அந்த இனம் கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சு போச்சு இந்த நெட்டையான கழுத்துடைய ஜிராஃபி வந்து எக்கி எக்கி பறிச்சதுனால சாப்பிட்டுக்கிட்டு அதை என்ன பண்ணிடுச்சு அப்படின்னா நெட்டையான இனம் வந்து உயிரோட சர்வைவ் ஆயிடுச்சு அது அவர் வந்து என்ன சொல்லுவார் அப்படின்னா ஸ்ட்ரகிள் ஃபார் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் சர்வைவல் ஆஃப் ஃபிட்டஸ்ட் ஃபிட்டஸ்ட் ஆர்கானிசம் தான் இந்த உலகத்தில் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டார்வின் சொல்வார் இதே லாமார்க் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆர்கானிக் நெக்கு வந்து எக்கி எக்கி பறிச்சதுனால தான் என்ன ஆயிடுச்சு கழுத்தே நீளம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லாமார்க் சொல்கிறார் அடுத்து அதே மாதிரி ஸ்னேக் எடுத்துக்கிறாரு ஸ்னேக் வந்து காலை பயன்படுத்தின நடக்காமல் என்ன பண்ணிச்சான் தரையிலே ஊர்ந்து போனச்சான் அதனால காலே இல்லை அப்படின்னு சொல்கிறார் அடுத்து என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா செகண்ட் தியரியில தியரி ஆஃப் இன்ஹெரிட்டன்ஸ் ஆஃப் அக்வயர்டு கேரக்டர் ஒரு உயிரினம் தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பண்பானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்றது இரண்டாவது தியரியில பெறப்பட்ட பண்பு மரபு பண்பாகும் அப்படின்னு சொல்றாரு கேரக்டர்ஸ் தட் ஆர் டெவலப்ட் டூரிங் த லைஃப் டைம் ஆஃப் அன் ஆர்கானிசம்ஸ் ஆர் கால்ட் அக்வயர்டு கேரக்டர்ஸ் தன் வாழ்க்கையில பெற்று எடுத்துக்கிட்ட கேரக்டர் கத்துக்கிட்ட கேரக்டரா அக்வயர்டு கேரக்டர்ங்கிறார் அண்ட் திஸ் ஆர் தென் இன்ஹெரிட்டட் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும் அப்படின்னு சொல்றாரு
நெக்ஸ்ட் மெயின் அப்ஜெக்ஷன் டு லாமார்க்கிசம் 3 மார்க்ல அடிக்கடி கேட்பாங்கம்மா. லாமார்க்ஸ் தியரி ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் வாஸ் டிஸ்ப்ரூவ்ட் பை அகஸ்ட் வீஸ்மேன். அகஸ்ட் வீஸ்மேன் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, தியரி ஆஃப் அக்வயர்ட் கேரக்டர்ஸ் இவரோடத டிஸ்ப்ரூவ் பண்ணார், செல்லாது அப்படின்னு சொல்றாரு. அகஸ்ட் வீஸ்மேனோட தியரி என்ன அப்படின்னா, ஜெர்ம் லாஸ் தியரி. ஜெர்ம் லாஸ் தியரி அப்படின்னா அவர் என்ன சொல்றாரு, ஜெர்ம் லாஸ் தியரி இல்லைன்னா இப்போ ஜெர்ம் பிளாசம் அப்படின்னா ஒன்றும் கிடையாதுமா, கேமெட்டிக் செல்ஸ் இருக்கு இல்லையா, கேமெட்டிக் செல்ஸை தான் வந்து ஜெர்ம் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சொமேட்டிக் செல்ஸ் அப்படின்றது வந்து பாடி செல்ஸை சொல்லுவோம். மைண்டில் வச்சுக்கோங்க, ஜெர்ம் செல்ஸ்னா என்ன, கேமெட்டிக் செல்ஸ், இன செல்களை ஜெர்ம் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதே மாதிரி சொமேட்டிக் செல்ஸ்னா எதை சொல்லுவோம், பாடி செல்ஸ் சொல்லுவோம். பாடி செல்ஸில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு சேஞ்சஸும் ஜெர்ம் செல்ஸை பாதிக்கிறது. இப்போ சொமட்டோபிளாசத்தில் ஏற்படக்கூடிய எந்த ஒரு மாறுதலும் ஜெர்ம் பிளாசத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தாது. இன் அதர் வேர்ட்ஸ், இன்னும் வேற எப்படி சொல்லலாம், உடல செல்களில் ஏற்படக்கூடிய மாற்றம் இனப்பெருக்க செல்களில் பாதிப்பை ஏற்படுத்தாது. இதுதான் ஜெர்ம் பிளாச கோட்பாடு. ஹூ கண்டக்டட் அகஸ்ட் வீஸ்மேன் ஹூ கண்டக்டட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் ஆன் மைஸ் ஃபார் 20 ஜெனரேஷன் பை கட்டிங் தேர் டெயில்ஸ் அண்ட் ப்ரீடிங் தெம். ஒரு மைஸ் எடுத்துட்டார், ஒரு எலி எடுத்துட்டார், 20 ஜெனரேஷன்ஸாக என்ன பண்ணுறாரு அப்படின்னா வாழை கட் பண்ணிகிட்டே வர்றார், கட் பண்ணிட்டு ப்ரீட் பண்ண விடுறார். ஆனால் எல்லா மைஸ் பிறக்கக்கூடிய எல்லா மைஸுமே எப்படி தான் இருக்குது அப்படின்னா, டெய்லோட தான் பிறக்குது. டெய்ல் அப்படின்றது வந்து பாடியிலே கேரக்டர், சொமாட்டிக் செல்ஸ். அவர் சொமாட்டிக் செல்ஸில் தான் சேஞ்சஸை ஏற்படுத்தினார், போய் கேமெட் செல்ஸில் ஏற்படுத்தலை. ஸோ பாடி செல்ஸில் நடக்கக்கூடிய பாடி செல்னு சொல்லக்கூடிய சொமாட்டிக் செல்ஸில் நடந்த சேஞ்சஸ் அப்படின்றது வந்து கண்டிப்பாக என்ன ஆகாது, இன்ஹெரிட் ஆகாது. ஆனால் லாமார்க் என்ன சொன்னார், ஒரு உயிரி தன் வாழ்நாளில் பெற்றுக்கொள்ளக்கூடிய பண்பானது அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படும்னார். அக்வயர்டு கேரக்டர் வந்து இன்ஹெரிட் ஆகும்னாரு லாமார்க். ஆனால் ஆகஸ்ட் வீஸ்மேன் என்ன பண்ணார், சரி வாங்க நம்ம மைஸில் அதே மாதிரி பண்ணுவோம், வாழை கட் பண்ணி பார்ப்போம், வாழ் திருப்பி வாழ் இல்லாமல் முளைச்சிச்சு அப்படின்னு சொல், வாழ் இல்லாமல் ஒரு மைஸ் வந்துச்சு அப்படின்னா ஓகே, நீங்கள் சொல்கிறது ஓகே, ஆனால் வாழ் தான் கரெக்டாக வந்துருச்சு எல்லாத்தையும் எல்லா மைஸுக்கும். ஸோ லாமார்க்ஸ் லாமார்க்கோட தியரி ஆஃப் அக்வயர்ட் கேரக்டரை என்ன பண்ணிட்டார், அகஸ்ட் வீஸ்மேன் டிஸ்ப்ரூவ் பண்ணிட்டார். வீஸ்மேன் ப்ரூவ்டு ஹிஸ் ஜெர்ம் பிளாசம் தியரி தட் சேஞ்ச் இன் த சோமட்டோபிளாசம் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன் பட் சேஞ்சஸ் இன் த ஜெர்ம் பிளாசம் வில் பி இன்ஹெரிட்டட். என்ன சொல்கிறாரு, சொமட்டோபிளாசம் வில் நாட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு த நெக்ஸ்ட் ஜெனரேஷன். சொமட்டோபிளாசத்தில் எந்த சேஞ்சஸ் நடந்தாலும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, ஜெர்ம் பிளாசத்தில் இருந்தால் இட் மஸ்ட் பி இன்ஹெரிட்டட் அப்படின்றார். மெயின் அப்ஜெக்ஷன் டு லாமார்க்கிசம் 3 மார்க். நெக்ஸ்ட் நியோ லாமார்க்கிசம் புதிய லாமார்க்கியம். சில ஃபாலோவர்ஸ்லாம் வராங்க லாமார்க்குக்கு, அவங்கள என்ன சொல்லுவோம் அப்படின்னா நியோ லாமார்க்கிஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். யாரெல்லாம் நியோ லாமார்க்கிஸ்ட்னு 1 மார்க்கில் கேட்குறான், ஹோப், ஆஸ்பான், பக்கார்ட், ஸ்பென்சர். இவங்க 4 பேருமே பார்த்தீங்க அப்படின்னா ஹோப், ஆஸ்பான், பக்கார்ட், ஸ்பென்சர். இந்த 4 மெம்பர்ஸ்மே நியோ லாமார்க்கிஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க 4 பேருமே லாமார்க்க ஆதரிச்சு தான் பேசுவாங்க. லாமார்க்க அக்கையாடு கேரக்டர்ஸ் சொன்னாங்க இல்லையா, இன்ஹெரிட் ஆகுது, அதுக்கு ஆதரவாக தான் இந்த 4 லாமார்க்கிஸ்ட் நியோ லாமார்க்கிஸ்ட்டும் பேசுவாங்க, கோப், ஆஸ்பான், பக்கார்ட் அண்ட் ஸ்பென்சர். அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு, தே கன்சிடர் தட் அடாப்டேஷன்ஸ் ஆர் யூனிவர்சல், தகவமைப்பு அப்படின்றது எல்லா இதுக்குமே வந்து பொதுவானது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆர்கானிசம் அக்வயர் நியூ ஸ்ட்ரக்சர் டு தேர் அடாப்டேஷன் டு த சேஞ்ச் என்விரான்மெண்டல் கண்டிஷன். ஒரு ஆர்கானிசம்ஸ் இருக்குது, ஏதோ ஒரு உயிரினம் இருக்குது, அந்த உயிரினம் ஒரு புதுவித சூழலுக்கு போகுது, அதுக்கு வந்து அதை ஒரு என்விரான்மெண்ட் வந்து தன்னோட இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு போயிடுச்சு, புது என்விரான்மெண்ட். அந்த என்விரான்மெண்ட்டுக்கு போனோடனே தன்னைத்தானே அதை அடாப்ட் பண்ணிக்குது, அடாப்ட் பண்ணிக்க தனக்குள்ள ஒரு புதிய ஸ்ட்ரக்சரை, நியூ ஸ்ட்ரக்சரை ஃபார்ம் பண்ணிக்குது அப்படின்றாங்க. தே ஆர்கியூட் தட் எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் ஸ்டிமுலேட் த சோமாட்டிக் செல்ஸ் டு ப்ரொடியூஸ் சர்டன் செக்ரீஷன்ஸ். அவங்க ஒரு பெரிய விவாதமே வைக்கிறாங்க,
எக்ஸ்டர்னல் என்விரான்மெண்ட் இருக்குல்லையா, எக்ஸ்டர்னல் கண்டிஷன்ஸ் இருக்கு இல்லையா, இந்த என்விரான்மெண்ட்லேருந்து ஏதாவது ஒரு புற காரணி வந்து அந்த பர்டிகுலர் உயிரியோட சொமாட்டிக் செல்ஸை போய் ஸ்டிமுலேட் பண்ணி விடும். அப்படி ஸ்டிமுலேட் பண்ணுறதுனால அந்த ஆர்கானிசத்துக்குள்ள ஒரு செக்ரீஷன்ஸ், ஒரு சுரப்பு உருவாகுது. அங்கே வந்து அடாப்ட் பண்ணிட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் அந்த செக்ரீஷன் என்ன பண்ணுதான், பிளட்டோட கலந்து போயிட்டு செக்ஸ் செல்ஸை போய் ரீச் பண்ணிடும். அப்படி செக்ஸ் செல்ஸ் கேமெட்டிக் செல்ஸை போய் ரீச் பண்ணிடுச்சுன்னா பிரின்சிபல் வேரியேஷன் இன் த ஆஃப்ஸ்ப்ரிங் அடுத்தடுத்த தலைமுறைக்கு கடத்தப்படுது அப்படின்னு நம்புறாங்க. நியோ லாமார்க்கிசம் என்ன சொல்றாங்க, லாமார்க் என்ன சொன்னாரோ அதைத்தான் இவங்களும் சொல்றாங்க. ஆர்கானிசம்ஸ் இருக்கு, ஏதோ ஒரு ஆர்கானிசம் அது புதுவித என்விரான்மெண்ட்டுக்கு போகும்போது தன்னை அடாப்ட் பண்ணிக்குது. அடாப்ட் பண்ணிட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா வாழ ஆரம்பிக்கும் போது எக்ஸ்டர்னல் கண்டிஷன் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா ஒரு ஸ்டிமுலேஷனை கொடுக்குது, தூண்டு வைக்குது. சொமாட்டிக் செல்ஸ் பாடி செல்ஸை போய் தூண்டி விடுது. தூண்டும் போது ஒரு செக்ரீஷன், ஏதோ ஒரு ஹார்மோனோ என்சைமோ வாட்எவர் இட் இஸ், ஏதோ ஒரு செக்ரீஷன் சுரக்குது. அது என்ன பிளட் மூலமா கேமெட்டிக் செல்ஸை போய் ரீச் பண்ணி அது அடுத்தடுத்த தலைமுறைக்கு அந்த பண்பானது கடத்தப்படுது அப்படின்னு சொல்றாங்க. நம்பிக்கை தான். நியோ லாமார்க்கிசம் ஒன் மார்க்ல நியோ லாமார்க்கிஸ்ட் அடிக்கடி கேட்டிருக்காங்க. நியோ லாமார்க்கிசத்தை மேபி டூ மார்க்கோ அல்லது த்ரீ மார்க்கோவோ கேட்கலாம். இன்றைய வகுப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா லாமார்க்ஸ் தியரி, அதுல லாமார்க்கோட புக் வந்து ஒன் மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க, இயர் அடிக்கடி ஒன் மார்க்ல கேட்டுட்டு இருக்காங்கம்மா. அடுத்து அவரோட தியரி கேட்கலாம், ரெண்டு தியரி இருக்கு, யூஸ் அண்ட் டிஸ்யூஸ் அண்ட் அக்வயர்டு கேரக்டர் இருக்கு இல்லையா, இந்த ரெண்டு தியரி கொடுத்துருக்காங்க. அடுத்து மெயின் அப்ஜெக்ஷன் டு லாமார்க்கிசம், நெக்ஸ்ட் நியோ லாமார்க்கிசம், இதை மூணும் பார்த்துருக்கோம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் கிளாஸ் டார்வினியம் பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.